காலை எழுந்தோடனே காஃபி டீ குடிக்கிறோம், 300 வருஷம் பழக்கம் தான். நான் சொல்வது ஒரே ஒரு விஷயம் தான், அந்த காலையில் சாப்பிடக்கூடிய காஃபி தேநீரை தினம் நர்சூஸ் காஃபி, நெஸ்கஃபே காஃபி, இல்லை ஒரு 3 ரோசஸ் டீ, அது மட்டும் தான் சாப்பிடணுமா? இதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோம்? நீராகாரம் சாப்பிட்ருக்கோம். அந்த நீராகாரம்ங்கிறது கட் பயோம் என்று சொல்லக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய, நாம் உடலில் ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கோடான கோடி பாக்டீரியா வைரஸை வளர்க்கக்கூடிய விஷயம் நீராகாரம். சாதாரண விஷயமா இருந்துச்சு, நீராகாரத்தெல்லாம் போய் குடிப்பாங்களா அப்படின்னு நினைச்சான். ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, 200 பேஷண்ட்டை பண்ணிட்டு இருக்கான். அமேசான்ல இப்படி ஒரு பாட்டில போட்டு அரிசி கஞ்சின்னு சொல்லி $12 வித்துக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம எல்லாம் தோணுச்சு, ஏ அது வாங்கி சாப்பிடணும்பா, ரைஸ் போரிச் சாப்பிடுறீங்களா அப்படிங்கிறான். அந்த நீராகாரத்தை நம் வீட்டில் பழக்குவோம். நம்ம வீட்டுல இப்பமா அது செய்யலாம், ஒன்றும் காலம் கெட்டு போல. கொஞ்சம் போல சோறை வீட்டில் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் எழுந்துச்சு கரைச்சி கொஞ்சம் போல மோர், துளி உப்பு வேண்டுமென்றால், இல்லைன்னா உப்புலாம் தேவையில்லை, சீரகத்தூளோ இல்லை கொத்தமல்லி இலையோ போட்டு குடிங்க, அவ்வளவு சிறப்பு. இட்ஸ் எ டானிக் ஃபார் கட் பயோம். கட் பயோம் நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய புத்தி நல்லா இருக்குங்கிறான். இப்போ தெரியுமா, குடல் நலமாக இருந்தால் தான். ஒரு சின்ன ஆராய்ச்சி, அதுவும் ஒரு கதை தான். கதையாக கேட்டோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும், நீங்களும் போய் ஷேர் பண்ணலாம். கதையென்னா உண்மை சம்பவம், ஒரு அறிவியல் சம்பவம், ஒரு ஆய்வு சம்பவம். நம்ம கிட்னி போயிடுச்சுன்னா இன்னொரு கிட்னியை டிரான்ஸ்பிளான் பண்றோம், லிவர் டிரான்ஸ்பிளான் பண்றோம். இந்த குடல்லையே வரக்கூடிய நோய்கள் இருக்கு, ILD அப்படிமா, சாரி IBD. ஐபிடினா இன்ஃபிளமேட்டரி பவல் டிசீஸ், கிரான்ஸ் டிசீஸ் மாங்க, IBS இன்ஃபிளமேட்டரி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், இதெல்லாம் குடல்ல வரக்கூடிய நோய்கள். இந்த நோய்க்கு என்னடா பண்றதுன்னா, அந்த குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள்லாம் நல்லா இருந்ததுன்னா இதை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம்னு ஒரு ஆய்வு. குடல்ல இருக்க பாக்டீரியாவை எப்படி கொண்டு வந்து தர்றது? வாயில ப்ரோபயாட்டிக்கா போட்டோம்னா அது அமிலத்துல செத்து போயிருது. உடம்போட படைப்பு, இந்த உடம்ப படைச்ச ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இருக்கான கடவுள், அவன் அவ்வளவுக்குலாம் ஒரு இன்ஜினியர் நீங்க பார்க்கவே முடியாது. இப்படி போட்டா அந்த ப்ரோபயாட்டிக் செத்துரும், ஆனா உள்ள வளரும். இப்ப என்ன பண்றது? குடல் மாற்று மாதிரி பண்ணி பார்க்கலாமா? அறுவை எங்க வந்து இந்த ப்ரோபயாட்டிக்க நேராக கொண்டு வந்து போட முடியும்? உடனே ஒரு சிந்தனை, மலத்தில் நிறைய நல்லது செய்யற பாக்டீரியா இருக்கும், மனித மலத்துல நல்லது செய்யற பாக்டீரியா இருக்கும். இவன் யோசிச்சான், ஒரு சயின்டிஸ்ட், நல்ல ஹெல்தியா இருக்க ஒருத்தனுடைய ஃபீசிஸ் எடுத்து, மலத்தை எடுத்து வயிற்ற கிழிச்சு குடலுக்குள்ள வச்சுட்டான். அவனுக்கே தெரியாது, சாப்பிட சொன்னா தானே பிரச்சனை. நீட்டு ஆபரேஷன் பண்ணி மலக்குடலை அறுவை நடந்தது நண்பர்களே, இண்டெக்ஸ்ட் ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆன ஆர்டிகலை தான் நான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். மலத்தை கலெக்ட் பண்ணி ஹெல்தியான ஒரு இண்டிவிஜுவலுடைய ஃபீஸை எடுத்து மலக்குடலுக்குள்ள உள்ள வைக்கிறாங்க. உள்ள வச்சு ஆபரேஷன்லாம் முடிஞ்சது, அவனுடைய அந்த இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் குறையுது, குடல் நலமாகிறது, மிகச்சிறப்பா இருக்குது. ஆனா அதோட உள்ள ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் என்னன்னா, யாருடைய மலத்தை எடுத்து உள்ள வச்சானோ அவனை மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சான். வச்சது வெறும் மலம், மூளை இல்லை. ஆனா அவருடைய மலத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இவனுடைய குடலுக்குள்ள போனோடனே, இந்த குடல்ல இருந்து இந்த பாக்டீரியால இருக்கக்கூடிய மெசஞ்சர் ஆர்என்ஏ பாங்க, அந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ கொடுக்கக்கூடிய புரோட்டீன் மூளையில உள்ள புரதத்தோடு பேசுகிறது என்பதை ஆய்ந்து அறிந்து விட்டார்கள். இது ஏன் தெரிஞ்சுக்கணுங்கிறேன்னா, நம்ம குடலை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். நம்ம வயிற்று நமக்கு மட்டும் சாப்பிடக்கூடாது, என் நாக்குக்கு என் வயிறுக்கு மட்டும் இல்லை, என் குடல்ல பெயரிடப்படாத பல பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் பல நுண்ணுயிர்கள் இருக்கு, அவற்றையும் சேர்த்து பாதுகாக்கணும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பி அப்படின்னு சொன்னது பல மனிதர்களை மட்டும் இல்லை, நம் உயிர்களையும் சேர்த்து சாப்பிடணும், சேர்த்து பாதுகாக்கணும். அப்படியான ஒரு உணவுக்கு காலையில வெறும் காஃபி டீ மட்டும் இல்லாம, அந்த காஃபியோட சேர்த்து ஒரு நாள் காஃபி சாப்பிடுங்க, ஒரு நாள் நெல்லிக்காய் டீ குடிங்க, ஒரு நாள் கரிசலாங்கண்டி டீ குடிங்க. தேகரா சச்சுருதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் செளி தீரும் போகுங்கானேன்னு தேரன் பாடுறான். அந்த பாடலுக்கு அர்த்தம் என்ன? தேகராஜன் அப்படின்னா கரிசலாங்கண்ணி எங்க வரணும், எதை கொல்லுன்னு பாட்டானே, கிளைஃபோசேட், இட் வில் கில் ஈக்ரிப்டா ஆல்பான். அந்த கரிசலாங்கண்ணி தேகராஜன் சித்தப்படுத்தவன் சொல்லியிருக்கு. அப்போ அந்த களைய, அந்த கரிசலாங்கண்ணியை கலெக்ட் பண்ணி வந்து எல்லார் வீட்டுக்கும் கொடுத்தா அது எவ்வளவு பேருடைய நுரையீரலை காப்பாற்றும், எவ்வளவு பேருக்கு நல்லது இன்னைக்கு ஆய்ந்து அறிந்து சொல்றான், அது ஈரலுக்கு நல்லது, நுரையீரலுக்கு நல்லது எல்லாம். அதனால தேநீர்ல ஒரு கரிசலாங்கண்ணி டீ, ஒரு நெல்லிக்காய் தேநீர்,
அப்படியான காலை உணவுல ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜ் தினசரி கொடுங்கள். சுக்குமல்லி காஃபி கொடுங்க, ஓம வாட்டர் கொடுங்க. சாதாரண எங்க வீட்டுல திருநெல்வேலியில சனிக்கிழமை ஆனா எங்க அம்மா சுக்கு தண்ணி குடிக்காம போக முடியாது. ஓம தண்ணி குடிக்காம வாரத்துக்கு ஒரு நாள் ஓம வாட்டர் குடிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை காலையிலன்னா வேப்பம் கொழுந்து ஓம மஞ்சள் அரைச்சி உருட்டி கொடுப்பாங்க. நம்மள எத்தனை பேர் செய்யறோம்? செய்யறதில்ல. முடியலன்னா முடியாது, எனக்கு நேரம் இல்லை, 8 மணிக்கு மஞ்சள் கலர் பஸ் வந்துருது, 8:30 மணிக்கு நான் வந்து ஆபீஸுக்கு போயாகணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். நண்பர்களே, ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நம் அடுப்பங்கரையில் செலவழிக்கக்கூடிய கூடுதல் 20 நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதல் 20 வருடங்களை தரும் நண்பர்கள். சோ அப்படி ஒரு சின்ன மெனக்கடல் காலை உணவுல செஞ்சுப்போம். காலை உணவு சாப்பிடும் போது வெள்ளை வெளியேறுன்னு அரிசியில இட்லி சாப்பிடணும் நினைக்காதீங்க. நல்ல கருப்பு இட்லி, சிகப்பு தோசை சாப்பிடலாம். என்னைக்கு இந்த வெள்ள வியாதி வந்துச்சோ அன்னைக்கே நமக்கு கேடு. வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்லாம் படம் எடுக்கானுங்க. உண்மையிலேயே கருப்பு தான் சிறப்பு. கருப்பு தொலியுள்ள உளுந்தில் அரைச்சு எங்க அம்மா ஆட்டோல அரைக்கும் போது நாங்கெல்லாம் அப்படி பக்கத்துல தள்ளி விட்டு விளையாடும். தொலியை கையை வச்சு அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி அந்த தொலியை பிரிப்பாங்க. இப்பெல்லாம் உருட்டு பருப்புன்னு வெள்ளையாவே வந்துடுது. ஆனா அந்த காலத்துல அந்த கருப்பு தொலி கொஞ்சம் சேர்ந்து அரைச்சதுனால அந்த காலத்து இட்லி சாம்பல் நிறத்தில் தான் இருக்கும். இப்ப மாதிரி மல்லிகைப்பூ இட்லி மாதிரி இருக்காது. சோ இட்லி அரைக்கும் போது தொலியோடு போட்டு அரைங்க. கொஞ்சம் மாப்பிள்ளை சம்பா அரிசியில கொஞ்சம் கருப்பு உளுந்து போட்டு தோசை சுட்டு கொடுங்க. கருப்பு கவுனி அரிசியில கொஞ்சம் சக்கரை பொங்கல் போட்டு பொங்கல் செய்து கொடுங்கள். கேழ்வரகுல ஒரு அடை செய்து சாப்பிட வைங்க. கம்பங்கூழ் கொடுத்து பாருங்க. இது ஒவ்வொன்றுக்கு பின்னாடி பசி மட்டும் ஆற்றாது, ருசி மட்டும் கொடுக்காது, இதை தாண்டி அது குடலுக்கு நண்பனா இருக்கும், உடலுக்கு இரும்பு சத்து கொடுக்கும், கால்சியம் சத்து கொடுக்கும், லைக்கோபீன்ஸ் என்கிற ஆன்டி ஆக்சிடென்ட கொடுத்து புற்றுநோய் வராமல் தடுக்கும், பாலிஃபினால்ஸ் எனக்கூடிய ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் நிறைந்து இருக்கிறது. இதெல்லாம் அறிவியல் மொழியில ஒன்னொன்னையும் பார்க்கும்போது சிலிர்க்க வைக்கும் நண்பர்களே. அப்படியான விஷயம் நம்ம தமிழ் சமூகம் கொட்டி கொடுத்திருக்கிறது. இதை விட்டு விட்டு பீசா பர்கர் எதுக்கு? அத்தனையிலும் ரசாயனம், அத்தனையிலும் குப்பை உணவு. இவற்றை விடுத்து நம் வீட்டு பிள்ளைகளை இப்படியான உணவை சாப்பிடும். மதிய உணவு சாப்பிடும் போது இவ்வளவு ஆன சோறு அள்ளி போட்டு குழியை பறிச்சு குத்தால அறிவி மாதிரி குழம்ப ஊத்தி அப்படிலாம் சாப்பிட வேண்டாம். அரிசி கொஞ்சமா தான் சாப்பிடணும் இனிமேல். ஏன்னா சக்கரை கட்டுப்படணும், புற்றுநோய் வரக்கூடாதுன்னா சோறு குறைவா தான் இருக்கணும். அந்த சோறும் சிகப்பு அரிசியா இருக்கட்டும், கருப்பு அரிசியா இருக்கட்டும், ப்ரௌன் ரைஸா இருக்கட்டும், வெள்ளை வெளியேற அரிசி வேண்டாம்.